வணக்கம். ஸ்ரீ அன்னைகளை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடும். இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா, ரத்த குறைபாடு, ரத்த சோகை, அதிகமாக உஷ்ணமாக இருக்கிறது, இந்த வெயில் காலத்தில் பல பேருக்கு வந்து அதிகமாக உடல் உஷ்ணமாகும், அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த செம்பருத்தி பூ சர்பத் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது எப்படி செய்யணுன்னு பார்ப்போம். செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா 25, எலுமிச்சை சாறு வந்து பார்த்திங்கன்னா 25 பழம், அந்த சாறு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த பூ எல்லாமே வந்து நல்லா கிள்ளி சின்ன சின்னதாக சுத்தம் பண்ணி அதை தண்ணியில் அழைச்சி அதை அப்படியே எடுத்து நீங்கள் இந்த எலுமிச்சை மாய் சாறில் போட்டு நைட்டு போட்டு காலை கட்டை எடுத்துருங்க. அந்த எலுமிச்சை மாய் சாறு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிகப்பு கலரில் மாறி இருக்கும். இந்த மாதிரி சிகப்பு கலரில் மாறினதுக்கப்புறம் அந்த பூவெல்லாம் வந்து நம்ம நல்லா ஒரு துணியில் வச்சு பிசைஞ்சிட்டு அந்த சாறையெல்லாம் எடுத்துட்டு திப்பி தொலை போட்டு இதை வந்து வடிகட்டி எடுத்துங்க. இந்த சாறை நல்லா சிகப்பு கலரில் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை இதில் கலந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. அந்த பாகுபதம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிகப்பும் அந்த நீர்த்தன்மை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நிலை வந்த பிறகு அதை எடுத்து ஆறுனதுக்கு மீண்டும் வடிகட்டி எடுத்து ஒரு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க. தினசரி காலையில் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் இது வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு 100 ml தண்ணியில் கலக்கிட்டு அதை குடிக்கலாம். ரொம்ப சில பேருக்கு இனிப்பு ஒன்று தாராளமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து தினசரி குடிச்சிட்டு வர சொல்ல இந்த ரத்த குறைபாடு, தேவையற்ற கொழுப்புகள் கரையக்கூடியதாக இருக்கும், உடல் தங்கம் போல் மின்னக்கூடியதாக இருக்கும், கண் பார்வை தெளிவடையும், உடலில் வந்து பார்த்திங்கன்னா தங்க சத்து அதிகரிக்கும், இரத்த குறைபாடு எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகும். இது வந்து ஒரு 48 நாள் சாப்பிட்டா போதுமானது, எந்த பத்தியமும் தேவையில்லை. இது தேவைப்படுறவங்க செஞ்சுக்கோங்க, ரொம்ப எளிமையான ஒரு முறை. அப்படி இல்லைன்னா பூ எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எலுமிச்சை பாயத்தை அளவையும் குறைச்சிக்கலாம். 25 பூன்னாக்கா ஒரு 15 பழம் போதுமானது. ஒரு 10 பூ தான் இருக்குன்னா ஒரு 5 லேருந்து ஒரு 8 எலுமிச்சை மாய் வரைக்கும் பயன்படுத்துங்க. இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து அதை கொஞ்சமாக கூட செஞ்சு பயன்படுத்திக்கலாம். தேவைப்படுறவங்க எடுத்து பயன்படுத்திக்கங்க. இது பல பேர் கொடுத்து நிறைய நன்மைகள் அடைஞ்சிருக்காங்க. நன்றி, வணக்கம். தேவைப்படுறவங்க தாராளமாக செஞ்சுங்க. இது ரொம்ப ஒரு வீட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியமும் இதை சொல்லலாம். ரொம்ப எளிமையான ஒரு முறை. நன்றி, வணக்கம். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.